வணக்கம், நான் சரண்யா. இது சரண்யா ஸ்பீக்ஸ். என்னோட நாற்காலியில் இருக்கிற நான்கு கால்களில் மூன்று கால்கள் யாரோடதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு கால் என்னோட தம்பி கல்யாணசுந்தரத்தோடது தான்னு எம்ஜிஆரே புகழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவரோட மொத்த வாழ்க்கையே வெறும் 29 வருஷம்தான். சினிமாவுக்கு பாட்டு எழுதியதும் 5 வருஷம்தான். 180 பாடல்கள் தான் மொத்தமாகவே எழுதியிருக்காரு. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியன்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தான். இவர் 1930 ஏப்ரல் 13 தேதி விசாலாட்சி அம்மாள் மற்றும் அருணாச்சலம் பிள்ளை அவர்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. பிறந்ததுலேருந்தே வறுமை. அதை தீர்க்கறதுக்கு விவசாயம் பார்த்தாரு, மாடு மேய்ச்சாரு, மாம்பழம் விற்றாரு, உப்பளத்தில் வேலை செஞ்சாரு. ஆனால் கையில் காசு தங்கலை. படிப்பும் ரெண்டாவதுக்கு மேலே இல்லை. பிழைப்புக்கு வழி தேடி பாண்டிச்சேரி போனவர் பாரதிதாசன் அவர்கள்கிட்ட முறையாக தமிழ் கற்றுக்கிட்டு அவர் நடத்திட்டு வந்த குயில்ன்ற பத்திரிகையிலேயே உதவி ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. 1955 படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் முதன் முறையாக பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஹீரோவாக உருவெடுக்க காரணம் புரட்சிகரமான பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களோட பாடல் வரிகள் தான். கர்நாடக இசை உச்சியில் இருந்த சமயத்தில் சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில் ரொம்ப எளிமையான வார்த்தைகளை வச்சு புரட்சி, பொது உடைமை, முற்போக்கு, பகுத்தறிவுன்னு பாடல்களில் புகுத்தி சினிமா பாடல்களை வேற டைமென்ஷனுக்கே எடுத்துகிட்டு போனார். திருக்குறள் மாதிரி இவரோட பாடல்களும் எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்ற வரி இன்னிக்கும் பொருந்தும். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. எப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பாடல் வரிகளை 60 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்க முடியும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலை இருக்காது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. இப்படி இவர் சொல்லாத தத்துவமும் இல்லை, கூறாத அறிவுரையும் இல்லை. கெஞ்சினால் தரமாட்டால் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்துவிடு வெண்ணிலாவேன்னு காதல் பாடல் வரிகளில் கூட பொது உடைமையை புகுத்தியிருக்காரு. 1957 பாரதிதாசன் அவர்களோட தலைமையில் கௌரவம்மான்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1959 இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு குமாரவேலுன்னு பேர் வைக்கிறாங்க. அதே வருஷம் ஒற்றை தலைவலி காரணமாக கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் நடந்த சில நாட்களிலேயே பெருமூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அக்டோபர் 8 தேதி 1959 இறந்துடுறாரு. இவர் வாழ்ந்த நாள் கொஞ்சம்தான். இவர் எழுதின பாடல்கள் கம்மி தான். ஆனால் இவரோட ஒவ்வொரு பாடலும் இன்னைக்கும் தோல்வியில் துவண்டு போனவங்களுக்கு ஆறுதலாகவும் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு நம்பிக்கையாக இருக்குதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.